கைஸ் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பாசி பருப்பு தேன்குலால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் பாசி பருப்பு எடுத்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பாசி பருப்பை கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்ப எதுவும் தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. அதுவே இட்லி மாவு பதத்துக்கு நல்லா வரும். இப்போ நம்ம பாசி பருப்பு தேன்குலாலுக்கான வெல்லம் பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வெல்லம் பாகுக்கு 2 கப் வெல்லத்துக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம சேர்த்திருக்க வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வந்து நல்லா பாகு ரெடியான பிறகு நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த பாசி பருப்பு மாவுல 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் மூடியில் ஒரு சிறிய விரல் சைஸ்க்கு ஓட்டை போட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச மாவு எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாசி பருப்பில் மெக்னீஷியம், ஃபைபர், விட்டமின், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் போன்ற நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். பாசி பருப்பு சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பையும் குறைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு ஹார்ட் டிசீஸும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க விடாமல் பார்த்துக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு 1-2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு பொன்னிறம் ஆன பிறகு எடுத்துக்கலாம். நம்ம தேன்குலால எடுக்க எடுக்க அப்படியே பக்கத்தில் இருக்க வெல்லம் பாகுல சேர்த்துக்கலாம். அப்போதான் சீக்கிரம் ஊறி நல்லா டேஸ்ட் வரும். டேஸ்டியன் ஹெல்த்தியான பாசி பருப்பு தேன்குலால் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.